வணக்கம் கதவு வழியாக இலங்கை செய்திகளுடன் நான் மதுசினி உயிர் ஞாயிறு சம்பவம் இடம்பெற்ற சமயத்தில் சிங்கப்பூரில் சிகிச்சை பெற்றமைக்கான மருத்துவ அறிக்கைகளை கையளிக்கும்படி முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேனவிற்கு ஜனாதிபதி ஆணைக்குழு உத்தரவிட்டுள்ளது கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி அவர் ஆணைக்குழுவில் முன்னிலையான போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உயிர்த்திஞாறு சம்பவத்துக்கு நாற்பத்தி ஆறு நிமிடங்களின் முன்னதாக அரச புலனாய்வு சேவை இயக்குநர் நிலந்த ஜெயவர்தன தொலைபேசி வழியாக முன்னாள் ஜனாதிபதியை தொடர்பு கொண்டது தொலைபேசி பகுப்பாய்வு அறிக்கைகளின் மூலம் தெரிய வந்துள்ளதாக ஆணைக்குழுவில் வெளியிடப்பட்ட போதும் தொலைபேசி உரையாடல் தரவை முன்னாள் ஜனாதிபதி மறுத்துள்ளார் தாக்குதலின் பின்னரே அவர் தன்னை தொடர்பு கொண்டதாகவும் சம்பவத்தை தொடர்ந்து மருத்துவமனையிலிருந்து ஹோட்டலுக்கு வந்து அதன் தீவிரத்தை உணர்ந்து தொலைபேசியில் ஆலோசனை வழங்கியதாகவும் கூறினார் தொடர்ந்து பேஜட் உள்ள முன்னாள் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்திற்கும் நிலந்த ஜெயவர்த்தனவிற்கும் இடையில் கடந்த ஆண்டு ஜனவரி ஒன்று முதல் ஏப்ரல் முப்பத்தி ஒன்று வரை இருநூற்றி ஒரு தொலைபேசி அழைப்புகள் பதிவாகியுள்ளன அவற்றில் உங்களுக்கும் ஜெயவர்த்தனவுக்கும் இடையே ஏப்ரல் மாதத்தில் எண்பத்தி இரண்டு தொலைபேசி உரையாடல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணி சாமில் பெரேரா கேள்வி எழுப்பினார் எனினும் தொலைபேசி பகுப்பாய்வில் என்ன குறிப்பிட்டிருந்தாலும் பல அழைப்புகள் வந்ததாக தமக்கு நினைவில்லை என்றும் நிலந்த எனது உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு அழைப்பு விடுத்தாரா என்பது எனக்கு தெரியாது என்றும் பதிலளித்த முன்னாள் ஜனாதிபதி பல அழைப்புகளுக்கு பதிலளிக்க எனக்கு நேரமில்லை என்றும் பதிலளித்தார் மேலும் குறித்த சம்பவங்கள் பல துறைகளில் கூட்டுப்பொறுப்புகளை மீறியதால் ஏற்பட்டது என்று கூறியவர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் சக்ரன் மீது பிடியாணை பிறப்பிக்கப்பட்டதுடன் அவரை கைது செய்ய நான் பல சந்தர்ப்பங்களில் உத்தரவு பிறப்பித்திருந்தேன் ஆனால் அது நடைபெறவில்லை என்று தெரிவித்தார் இதேவேளை மேலதிக சாட்சியங்களுக்காக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன மீண்டும் ஒக்டோபர் இருபத்தி ஒன்பது அன்று ஆணைக்குழு முன் ஆஜராக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதிகுச்ச தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட துமிந்த சில்வாவை பொது மன்னிப்பில் விடுவிக்க கோரிய மனுவில் கையெழுத்திட்டதாக வெளியான செய்திகளில் உண்மை இல்லை எனவும் அவ்வாறான மனுவொன்றில் தாம் கையெழுத்திடவில்லை என்றும் பல அரசு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மறுத்துள்ளனர் இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஹெகலிய அம்புக்வெள மகிந்த அமரவீர விதுர விக்ரமநாயக்க விமல வீர மற்றும் சுரேன் ராகவன் ஆகியோர் இவ்வாறு மறுப்பு தெரிவித்துள்ளனர் தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வாவிற்கு பொதுமன்னிப்பு வழங்குமாறு ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவிடம் கோரிக்கை விடுக்க மனுவில் கையெழுத்திட்டதாக கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருந்ததாக கதவு செய்திகளில் தெரிவித்திருந்தோம் இவ்வாறு குறித்த ஊடகத்தில் வெளியான செய்தியை காட்டி அவர்கள் மறுப்பு தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் கொழும்பை தளமாக கொண்டு மற்றொரு ஊடகம் ஒன்று வழங்கியுள்ள விசேட செவ்வியில் இதுபோன்ற ஒரு மனு தமது கையொப்பத்திற்காக வழங்கப்படவில்லை என்றும் அத்தகைய நடவடிக்கை குறித்து தங்களுக்கு தெரியாது என்றும் தெரிவித்துள்ளனர் இதேவேளை பாரத லக்ஷ்மண் பிரேமச்சந்திர உள்ளிட்ட நால்வரை சேதம் செய்த குற்றத்திற்காக துமிந்த சில்வா உள்ளிட்ட குற்றவாளிகளுக்கு இரண்டாயிரத்தி பதினாறு செப்டம்பர் எட்டாம் தேதி அதியூச்ச தண்டனை விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொரோனா தொற்றின் அதிகரிப்பு தொற்று உறுதியான நோயாளிகளுக்கு சிக்கல்களை ஏற்படுத்த அதிக வாய்ப்பு இருப்பதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் இதன் அடிப்படையில் மினுவாங்குடை கொத்தணி ஆறு அல்லது எட்டு வாரங்கள் தொடர்ந்து இருக்க வாய்ப்பு உள்ளது என்றும் ஒரு வயதான நோயாளி அல்லது ஒரு நோயால் பாதிக்கப்பட்ட ஒருவர் கொரோனா தொற்றுக்குள்ளாகினால் அவரின் நிலைமை தீவிரமாக இருக்கும் என்றும் சுகாதார சேவைகளின் பதில் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த கொத்தணியிலிருந்து வைரஸ் பரவுவது எந்த நேரத்திலும் வேகமாக அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது என்றும் அவர் எச்சரித்துள்ளார் இந்நிலையில் நாட்டில் ஒரு கடுமையான நிலைமை உருவாகியுள்ளது என்றும் எனவே சமூக தொற்று ஏற்படும் விளிமில் இலங்கை இருப்பதாகவும் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் பிரதம செயலாளர் வைத்தியர் ஹரித அழுத்கே தெரிவித்துள்ளார் இதேவேளை வைரஸ் தொற்று நாட்டிற்குள் பரவும் வேகம் தற்போது முன்னிய நிலையிலும் பார்க்க அதிக காணப்படுவதாக தொற்று நோயியல் பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார் பொதுமக்களின் நடமாட்டத்தை வரையறுக்காவிட்டால் எதிர்வரும் சில நாட்களில் நோய் தொற்று பரவும் நிலை கட்டுப்பாட்டை மீறி செல்லக்கூடியதாக இருக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ள பிரதேசங்களை தவிர ஏனைய பிரதேசங்களில் பொதுமக்கள் பெரும் எண்ணிக்கையில் நடமாடுகின்றனர் இவ்வாறான செயற்பாடுகள் நோய் தொற்று பரவலுக்கு வசதியான சந்தர்ப்பமாக அமைகின்றது பொதுமக்களின் இவ்வாறான செயற்பாடுகளினால் அரசாங்கத்தினாலும் சுகாதார பிரிவினர்களினாலும் இதனை கட்டுப்படுத்துவது சிரமமாக அமையும் இது உடனடியாக தவிர்க்கப்பட வேண்டியது என தொற்றுநோயல் பிரிவின் விசட வைத்திய நிபுணர் சுதத் சமரவீர மேலும் தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச நாடாளுமன்றத்திற்குள் நுழைவார் என்ற பரவலான செய்திகளுக்கு அவர் தொடர்ந்தும் பதிலளிக்க மறுத்து வருகின்றமை அரசியல் அவதானிகள் கவனத்தை பெறுகின்றது அரசமைப்பின் இருபதாவது திருத்தத்தில் இரட்டை பிரஜா என்ற சரத்து உள்ளடக்கப்பட்டு குறித்த திருத்தம் அண்மையில் நிறைவேற்றப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் பசில் ராஜபக்ச நாடாளுமன்றத்திற்குள் நுழைவதற்கான பாதையை உருவாக்கவே குறித்த திட்டம் முன்மொழியப்பட்டது என்ற ஊகங்கள் காணப்பட்டன முன்னதாக பசில் ராஜபக்ச நாடாளுமன்றத்திற்குள் நுழைய அனுமதிக்கவே இருபதாவது திருத்தம் தயாரிக்கப்பட்டது என எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டாறு நாடாளுமன்றத்தில் குற்றச்சாட்டு ஒன்றினை முன்வைத்திருந்ததுடன் எதிர்காலத்தில் அமெரிக்கா மற்றும் சீனாவின் குடிமக்கள் பலரும் நாடாளுமன்றத்திற்கு நியமிக்கப்படுவார்கள் என்றும் குறிப்பிட்டிருந்தார் இவ்வாறு இந்த விடயம் தொடர்பாக ஊடகம் ஒன்று எழுப்பிய கேள்விக்கு பசில் ராஜபக்ச கருத்து தெரிவிக்க மறுத்ததுடன் தன்னை நாடாளுமன்றத்திற்கு அழைத்து வர பயன்படுத்தப்படுகின்றது என கூறி இருபதாவது திட்டத்தின் முக்கியத்துவத்தை பறிக்கக்கூடாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பிசிஆர் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் நிலவரப்படி தனிமைப்படுத்தப்பட்ட பணியை முடித்து இதுவரை ஐம்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு பேர் வீடு திரும்பியுள்ளனர் எனவும் கோவிட் நைன்டீன் தடுப்புக்கான தேசிய செயற்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது இதேவேளை தனிமைப்படுத்தல் நிலையங்களில் தனிமைப்படுத்தல் காலத்தை முடித்த முன்னூற்றி பதினாறு பேர் தங்கள் வீடுகளுக்கு திரும்பியுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்றுநோயியல் பிரிவு அறிவித்துள்ளது கடந்த மார்ச் மாதத்திலிருந்து தற்போது வரை முப்படையினரால் நிர்வகிக்கப்படும் தனிமைப்படுத்தல் நிலையங்களிலிருந்து இதுவரை ஐம்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு பேர் வெளியேறியுள்ள நிலையில் மேலும் எட்டாயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்டோர் இன்னும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் என்றும் சுகாதார அமைச்சின் தொற்று நோயல் பிரிவு அறிவித்துள்ளது இதேவேளை இலங்கையில் உள்ள அறுபத்தி நான்கு போலீஸ் பிரிவுகளில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது அதற்கமைய கொழும்பு மாவட்டத்தின் பதினைந்து போலீஸ் பிரிவுகளிலும் ஹம்பகா மாவட்டத்திலும் குளியாப்பிட்டியவில் ஐந்து போலீஸ் பிரிவுகள் ிலும் கழுத்துறை மாவட்டத்தின் மூன்று போலீஸ் பிரிவுகளிலும் வெள்ளம்பிட்டி கொத்தட்டுவ முல்லேரியா மற்றும் வெளிகடை போலீஸ் பிரிவுகளிலும் இவ்வாறு தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது கம்பகா மாவட்டத்திற்கு பிறப்பிக்கப்பட்டுள்ள தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் மறு அறிவித்தல் வரையில் தொடர்ந்து அமலில் இருக்கும் என்றும் குறித்த மாவட்டத்தில் பொதுமக்கள் தேவையான பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக காலை முதல் இரவு வரை வர்த்தக நிலையங்கள் மற்றும் மருந்தகங்களை திறக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மட்டகுழி சமித்புற பகுதிகளில் ராணுவ தளபதியின் உத்தரவின் பேரில் விசேட பாதுகாப்பு பிரிவினர் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பை அண்டிய பகுதிகளில் நோய் தொற்றாளர்கள் பரவலாக அடையாளம் காணப்பட்டு வரும் நிலையில் அபாய வலயங்களில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு வருவதுடன் அருகிலுள்ள பகுதிகளில் கொரோனா பரவுவதை கட்டுப்படுத்துவதற்காகவே இந்த நடவடிக்கை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் ராணுவத்தினரையும் பொலிஸாரையும் உள்ளடக்கிய விசேட பிரிவினர் கோட்டாஞ்சேனை ஞ்சனி கிழக்கு புழுமெண்டல் லங்காபுர பகுதிகளிலும் விசேட பிரிவொன்று நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது என கோவிட் நைன்டீன் தொடர்பான செயலனி தெரிவித்துள்ளது